காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு வந்திருக்கோங்க. இங்கே பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஷாப் எல்லாமே உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து மெதுவடை தோசை இதெல்லாம் ஃபேமஸ். தோசை இட்லி வெந்தி வடை போவா உப்புமா சீரா மசாலா தோசை கரம். இதில் வந்து ஒரு இட்லி ரெண்டு தோசை இட்லி வெந்தி வடை போவா உப்புமா சீரா மசாலா தோசை கரம். சாய் காஃபி போலோ சார் சாய் காஃபி போலோ ஓம் சார் மசாலா தோசை ஸ்பெஷல் லோனா வரா. ரெண்டு வடை ஒரு இட்லி சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நான் வந்து சரி சாப்பிட்டுட்டு போகும்போது உங்களுக்கு மீடியம் சொல்கிறேன். ஓகே அடிச்சார்ல. ஃபஸ்ட்டு வந்து டைகர் பாயிண்ட் வந்து பார்க்குறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். ஓகேவா இப்போது வந்து யாருனாக்கா நேம் தோஸ்தே துஷார் மிஸ்டர் டிஜே கைட் அண்ட் டிரைவர் டூரிஸ்ட் லைன். ஹலோ. ஓகே அண்ட் நான் சொல்கிறேன் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அப்புறம் போக போக சொல்கிறேன். இவர் எப்படி காண்டக்ட் பண்ணுறது என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டு இன்னைக்கு போயிட்டு எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வருவோம். இப்போது வந்து ஆக்சுவலி லோனாவோட சீசன் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலை மாதம் வந்து பார்த்திங்கன்னா மன்சூன் சீசன் வந்து பயங்கரமாக இருக்கும். சரி நான் வந்து அவங்களுக்கு அங்கே போயிட்டு என்ன இதுன்னு அப்டேட் பண்ணுறேன். இந்த பக்கம் ஃபுல்லாக லேக் இருக்கான். ஆக்சுவலி இது பார்க்கனால எதுவுமே தெரியல. ஆக்சுவலி நம்மளுக்கு இங்கே பாருங்க இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா டைகர் பேசி வந்திருக்கோம். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பார்க்குறதுன்னு தெரியும். இங்கே வாங்க பாருங்க வாங்க நம்ம ஆப்போசிட். இது வந்து டைகர் பார்க் பக்கத்துலேயே தான் லைன் பார்க்கும் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா வெல் ப்ரிப்பேர்டாக வந்துடுங்க, இல்லாட்டி ரொம்ப ரொம்ப கஷ்டம். பயங்கரமான காற்று காற்றாக்கி கிழிக்குது. ஒரே நிமிஷம் நான் அதை மாட்டிக்கிறேன். தெரியாது காமிக்கிற பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபாகில் இருக்குது. ஸோ மன்சூன் சீசன் வந்தால் நீங்கள் க்ரீனரி என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இந்த மாதிரி வியூஸும் சரியாக கிடையாது. ஆனால் அந்த வழியே இல்லை. இப்போ வந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃப்ரீயாக சம்மர் சீசனில் வந்தால் கூட உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. நாம் இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் அது வரைக்கும் மழை மட்டுமே பெஞ்சிக்கிட்டு இருந்த இடத்துல செம்ம விண்டு அடித்தது. அதனால் நான் இங்கே என்ன பேசுகிறேனுங்கிறது உங்களுக்கு சரியாக கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஒரே விண்ட் சவுண்ட் மட்டும்தாங்க கேட்குது. நீங்கள் எப்போதும் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போகும்போது பக்காவாக ரெயின்கோட்டு அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் எதுவுமே எல்லாமே எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா அந்த ஸ்பாட்டில் போயிட்டு விற்கிறாங்க, ஆனால் எல்லாமே ஓவர் காஸ்ட்லியாக இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா டயர் பாயிண்ட் ஒரு பக்கத்தில் அதே சேம் வீடு கிடைக்கும். இங்கே வந்து இது பேர்
லயன் பாயிண்ட்னு பேர். ஆனால் இங்கே கூட்டம் கிடையாது. பனி இல்லாத இடத்துல பார்க்குறது ஒரு அழகுன்னா, பனியோடு அந்த இடத்த பார்க்குறது இன்னொரு அழகு தாங்க. இங்கே நம்மளுக்கு எதுவுமே தெரியாட்டாலும் அந்த விண்டு, அந்த பனி, அந்த குளிர் மலை எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. இது வந்து மஸ்ட் விசிட் பிளேஸு. அது இங்கே நம்மளுக்கு என்ன கூடுதல் இருக்கும் ஒன்றும் கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான பாயிண்ட்டுங்க இந்த லைன் பாயிண்ட்டு. அந்த அங்கே உட்கார்றதுக்கு பெஞ்செல்லாம் போட்டிருக்காங்க வியூ பார்க்குறதுக்காக. இன்றைக்கி நம்மளுக்கு வியூ தெரியல, கொஞ்சம் ஏரியாலாம் சிப்பரியாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து மெதுவாக வாங்க. நீங்கள் எவ்வளோக்களவு மார்னிங் சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோக்களவு கொஞ்சம் நிறைய பாயிண்ட்ஸ் கவர் பண்ண முடியும். காரணம் என்னென்னா, இது லேட்டாக நிறைய இடத்துல வந்து டிராஃபிக் ஆகிரும். ஸோ நீங்கள் ஒரு 5-6 இடம் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த டிராஃபிக்னால உங்களால் மொத்தமே 2 பாயிண்ட் தான் பார்க்க முடியும். அந்தளவுக்கு வாங்க நம்ம அடுத்தடுத்த ஏரியாவுக்கு போகிறோம். அடுத்து வந்து ஒரு டேம் இருக்குது, சூப்பர் டேமு. அது வந்து இது ஃபேமஸ், அது பண்ணால் இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ் அந்த டேம். வாங்க அங்கேயும் போயிட்டு இது மாதிரி மலையில நினைவோம். நீங்கள் ஃபுல்லாக நீங்களும் நானும் மலையில நினைச்சிட்டு தாங்க இருக்கோம். நாங்கள் இந்த குழு மனுஷன் என்ஜாய் பண்ணுவோம். ரோடை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்துடுறாங்க, கிராஸ் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு விசிபிலிட்டி தெரியாது. ஸோ நீங்கள் ரெயின் கோட் வாங்குற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒரு கண்ணை படிக்கிற கலரில் வாங்கணும். பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் மாதிரி சரி வாங்க. இப்போ காரில் போயிட்டு திருப்பி அடுத்த பாயிண்ட் போவோம். அதே மாதிரி இங்கே வந்துட்டு இங்கே தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுலாம் தெரியுது. எக்ஸ்ப்ளோர் வந்து ஒரு காரை ஹையர் பண்ணிடுங்க, ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, வேறு வழியே இல்லை. பஸ்ஸுலாம் இந்த ஏரியாவில் கிடையாது, ஒன்லி பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான். வாங்க போகலாம்.